சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்ய தொடங்கியது. கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் தொடர் மழை பெய்தது. உதகை, அதனை சுற்றியுள்ள அப்பர் பவானி, நஞ்சநாடு, எமரால்டு, அவலாஞ்சி, பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது. நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இன்றைக்கி நல்ல மழை ஆயிடுச்சிருக்கு. நல்லா குளிர். லாக்டவுனால் யாரும் வெளியே வரதில்லை, உள்ளே போக முடியல. எல்லாம் வீட்டிலே அடங்கி கிடக்கிறோம். மற்றபடி குளிர் ரொம்ப குளிர் தான் சார். ஊட்டியில் தாங்க முடியாத அளவுக்கு குளிர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பார்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் முதல் மற்றும் இரண்டாம் அலை பாதிப்பில் மூத்த குடிமக்களும் நடுத்தர வயதினரும் பாதிக்கப்பட்டனர். கொரோனா மூன்றாம் அலை குழந்தைகளை பாதிக்கும் என பரவலாக பேசப்படும் நிலையில் அதற்கான உரிய ஆதாரங்கள் இல்லை என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். இந்நிலையில் குழந்தைகளை கொரோனா பாதிப்பில் இருந்து பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல்களை ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வலுவானதாக இருந்தாலும் உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் அவர்களை தாக்கக்கூடும் என்றும், நோய் தொற்றுக்கு ஆளான பெரும்பாலான குழந்தைகளுக்கு பிரத்யேக சிகிச்சை தேவைப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகக்கவசங்களை பயன்படுத்துவது குறித்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், 5 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கு முகக்கவசம் கட்டாயம் என்றும், 2 முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் முகக்கவசம் அணிவது பெற்றோரின் விருப்பம் எனவும் ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யோகா பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் கொரோனா பாதிப்பிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தடுப்பூசி போடுவதன் மூலம் நோய் தொற்றிலிருந்து குழந்தைகளை காக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல் பருமன், Type 1 நீரிழிவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா பரவ வாய்ப்பு அதிகம் என்றும், இணை நோய் உள்ள குழந்தைகளை மிகுந்த கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை முதியவர்கள் அருகே அனுப்பக்கூடாது எனவும் ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் தவித்து வரும் ஆதரவற்றோருக்கு பல்வேறு தரப்பினரும் உதவி வருகிறார்கள். சென்னையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு நாள்தோறும் சுமார் 1000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுப்பேட்டையைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் முயற்சி பயணம் என்ற அமைப்பின் மூலம் நண்பர்களிடம் நிதி திரட்டி எழும்பூர், புதுப்பேட்டை, சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு தேடி சென்று உணவு வழங்கி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சி பகுதியில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு இந்திய துணை ராணுவ படை வீரர்கள் மதிய உணவு அளித்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு உணவு அளிக்கும் உன்னத பணியை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பகுதியில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு கூலி தொழிலாளியான கணேசன் உணவு வழங்கி வருகிறார். சின்ன காளியம்மன் கோயில், சர்ச் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கும் உன்னத சேவையில் இவர் ஈடுபட்டு வருகிறார். பொள்ளாச்சியில் கொரோனா சிகிச்சை மையம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சுமார் 17 லட்சம் மதிப்பிலான 22 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை லெட்டர்ஸ் தேங்க்ஸ் என்ற தன்னார்வ அமைப்பு வழங்கியுள்ளது. மயிலாடுதுறையில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட முடி திருத்துவோருக்கு தருமபுரம் ஆதீனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்புவனம் அருகே உள்ளாட்சித் தேர்தல் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் போலீசார் குவிக்கப்பட்டார்கள். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் ஊராட்சிக்குட்பட்ட வடகரை கிராமத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் இருதரப்பிடையே முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. இதில் 2வது வார்டில் நின்று வெற்றி பெற்ற இருளாயி என்பவர் தரப்புக்கும், 1வது வார்டில் நின்று தோல்வியுற்ற பாண்டியம்மாள் தரப்புக்கும் அடிக்கடி சண்டை இருந்து வந்திருக்கிறது. வேறு வேறு வார்டாக இருந்தாலும் இருவரின் வீடுகளும் அருகருகே இருந்ததால் தொடர்ந்து மோதல் இருந்து வந்திருக்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு மீண்டும் மோதல் ஏற்பட்டது. இதில் இருளாயி தரப்பில் 5 பேரை எதிர்த்தரப்பு அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த 5 பேருக்கும் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இருளாயி தரப்புக்கு ஆதரவாக கிராம மக்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு எதிர்த்தரப்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரினர். இதனால் அந்த கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகர குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கண்டலேறு அணையிலிருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை கண்டலேறு அணையிலிருந்து 8 TMC தண்ணீர் தர வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது வினாடிக்கு 500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் நீரின் அளவு படிப்படியாக 1000 கன அடி வரை அதிகரிக்கப்படும் எனவும் தலைமை பொறியாளர் ஹரி நாராயண ரெட்டி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த திருவள்ளூர் மாவட்டம் ஈகாட்டைச் சேர்ந்த சத்ய சாட்சி என்ற சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளரின் உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்திராமில் ரோந்து பணியின் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சத்ய சாட்சி உயிரிழந்தார். மறைந்த சத்ய சாட்சிக்கு கவிதா என்ற மனைவியும் 2 மகள்களும் இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஈகாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடல் உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் அவரது உடலில் தேசிய கொடியை போர்த்தி மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வீடின்றி தவித்து வருகின்றனர். பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் சுமார் 77 லட்சம் மதிப்பீட்டில் 37 குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தர உத்தரவிட்டுள்ளார். இதனால் அந்த மக்கள் தாங்கள் ஏற்கனவே வசித்து வந்த குடிசை வீடுகளை இடித்து தரமட்டமாக்கியுள்ளனர். ஆனால் இந்த ஒப்பந்தம் மூலம் வீடுகளை கட்டினால் நஷ்டம் ஏற்படும் என எந்த ஒப்பந்ததாரரும் வீடுகளை கட்ட முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வீடின்றி தவிக்கும் பழங்குடியின மக்கள் ஓலை குடிசை அமைத்து குழந்தைகளுடன் தங்கியுள்ளனர். கோவாக்சின் தடுப்பூசி தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் பாதுகாப்பு பணிகளை சிஐஎஸ்எஃப் எனப்படும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பாரத் பயோடெக் நிறுவனம் கொரோனா தடுப்பூசியான கோவாக்சினை தயாரித்து நாடு முழுவதும் விநியோகித்து வருகிறது. இந்த நிலையில் முழுவதுமாக இந்தியாவிலேயே உருவான தடுப்பூசியை தயாரித்த பாரத் பயோடெக் நிறுவனத்துக்கு தேச விரோதிகளால் அச்சுறுத்தல் எழுந்ததாக கருதப்படுகிறது. இதனால் அந்நிறுவனத்திற்கு 64 வீரர்கள் அடங்கிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் காவலுக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என்பது குறித்து ட்ரோன் கேமரா மூலம் மதுவிலக்கு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். எல்லைப் பகுதியில் உள்ள செமனாம்பதி வனப்பகுதி அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து தனிப்படை வனப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது. இதில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படவில்லை என்பது தெரியவந்தது. எனினும் போலீசார் தொடர்ந்து மாறு வேடத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்துக்கு மேலும் 600,000 டோஸ் தடுப்பூசிகளை இன்று மாலை வரவுள்ளன. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 16 முதல் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதுவரை 1,05,97,418 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். நேற்று ஒரே நாளில் 2,58,701 பேர் தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் அனுப்பப்படும் மேலும் 616,000 தடுப்பூசிகள் இன்று மாலை சென்னை வருகின்றன. இதில் 119,000 கோவாக்சின் தடுப்பூசிகளும் 497,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் அடங்கும். சிவகங்கையில்